ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ உன் மனதில் தாங்க முடியாத சோகத்தில் மூழ்கியிருக்கிறாய் என்று உன் தந்தையான நான் அறிவேன். மனது நிறைய கவலைகளை வைத்து கொண்டு பிறருக்காக சிரிக்கின்றாய், அனைத்தையும் அறிவேன் நான். தைரியமாக இரு என் செல்வமே, உன்னை உலகம் வியக்கும் வண்ணம் நான் வாழ வைப்பேன். என் முகம் பார், உன் மனம் அமைதியடையும். வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாய் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது கடினம். ஒருவரின் மனதை புரிந்து கொள்வதும் கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம். சில நேரம் ஒரு மாதிரி, சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனம். அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக குறைவு. மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன். ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை இது. வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து வாழ்கின்றனர். உறவுகளுக்கான மரியாதை, உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் இன்றைய உலகம் செல்கிறது. பசி போக்குவது, ஆடைகளை கொடுப்பது, வாழ இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கை நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கு நிகராக அன்பு, பரிவு என உணர்த்தும் போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்தோடு அமையும். அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும். யாரும் தனித்து இல்லை, அனாதைகளும் இல்லை. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் இதயத்தின் ஒரு அங்கம்தான் நீ. நீ ஜெயமோடு நன்றாக வாழ்வாய் என் குழந்தையே. நீ இவ்விடம் வந்து சேர்ந்தது பூர்வ புண்ணியத்தாலேயே. இப்பொழுது என்னுடைய அறிவுரையை கேட்டு இந்த ஜென்மத்தை பயனுள்ளதாக செய்து கொள். உன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி பொறுமையாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள். உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாய். உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை காயப்படுத்தாதே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே. ஏனென்றால் அந்த நிலை நாளை உனக்கும் வரலாம். அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே குழந்தையே. உனக்கு எல்லாவற்றையும் நான் புரிய வைப்பேன். கொஞ்சம் காத்திரு, எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன். உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு. உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருவதற்கு. உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை நான் சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு. உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது. ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர். மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாய். அது கூடாது குழந்தையே. உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார் என்று எதிர்பார்க்காதே. நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை நிற்பேன். உன் அம்மாவாக அப்பாவாக உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன்.